வணக்கம் வியூவர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிற பிரைம் டாகிஸ் நாங்க பிரைம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறீங்கன்னா, நம்ம சேனலோட ஒரு ஃபேவரட் கேட்டகரி அதாவது மீம் ரிவ்யூ. எனக்கு புரியுது, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நிறைய பேர் செம்ம காண்டா இருப்பீங்க, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சாரி. ஓகேவா, இத்தனை நாளா பாத்தீங்கன்னா சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால மீம் ரிவ்யூ போட முடியல, பட் இன்னைக்கு எக்கச்சக்கமான மீம்ஸோட வந்திருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப செம்ம ஜாலியா இருக்க போது, சோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். First in, do we know if Nat had a family? Yeah, us. கீழே பார்த்தீங்களா, அப்போ நாங்கள் யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுமாதிரி ஜோக் டு யூன்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறாங்க. அதாவது இந்த ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வரும் பார்த்தீங்களா, ஜோதிகா போய் அவங்கள மீட் பண்ணி நான் தான் அவர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அப்போ நான் யாருன்னு கேட்பாங்க பாருங்க. அதே மாதிரி தான் இருக்குது, ஏய் நாங்களாம் யாரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. என்னது மாரல் ஃபேன்ஸ், ஐயோ தலையை சாச்சிட்டா ஆபத்து. அது என்னமோ உண்மைதாங்க, நம்ம வாண்டா மட்டும் தலையை சாச்சிட்டாங்க. அந்த இடத்துல நீங்கள் நிற்கவே கூடாது, பின்னங்கால் படல் அடிக்க திரும்பி பார்க்காம ஓடி போயிடணும். திரும்பி திரும்பி பார்த்து அந்த இடத்துல நீங்கள் நின்னீங்க. டூ யூ ட்ரிங்க்? நோ. ஹாவ் கேர்ள் ஃப்ரெண்ட்? நோ. தென் ஹவு டு யூ என்ஜாய் லைஃப்? ஐ எம் அ மாரல் ஃபேன். அடடா முடியலடா, டேய் உடம்புல புல் அடிக்கிறா. ரெஸ்பெக்ட் ப்ரோ. வாட் இஃப்? எனக்கு மூணு விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று, டோனி ஸ்டார்க்கை கொள்வது பிடிக்கும். ரெண்டு, டோனி ஸ்டார்க்கை கொள்வது பிடிக்கும். மூணு, டோனி ஸ்டார்க்கை கொள்வது மட்டும்தான் பிடிக்கும். அதான் நாசமாக போன வாட் இஃப் சீரீஸில் எல்லா இடத்துலையும் நம்ம டோனி ஸ்டார்க்கை கொள்றானுங்க. என்ன ஆத்திரமோ தெரில அவனுங்களுக்கு, எப்பப்பா நம்ம மைண்ட் மேலே கொண்டுட்டே இருக்கிறானுங்க, ஏன் தான் தெரியல. வாட் வுட் ஹேப்பன் இஃப் டாம் கில் ஜான்விக்ஸ் டாக் அண்ட் ஜான்விக் கில் டாம்ஸ் ஃபேமிலி? இது ஒரு ஹைப்பத்தட்டிக்கல் குவஷின், ஆனால் இப்படிலாம் நினச்சின்னு வச்சுக்கிங்களேன், அவ்வளோதான் கதம் கதம். என்னது, ஐ ஹர்ட் அபவுட் த பிக்சர், ஐ டிட் சி இட், இட்ஸ் நாட் மீ, இட்ஸ் அ ஃபோட்டோஷாப். மார்வல் ஃபேன்ஸ் கெட் திஸ் மேன் ஆஸ்கர் அவார்ட். அது என்ன உண்மைதாங்க, நல்லா நடிக்கிறாரு. ஆனால் இதுங்க இவர் வச்சு இன்னொரு மீம்ஸும் வந்துச்சு, அதையும் பார்த்துருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த இதாவது இவர் பேசினார்லையே இன்டர்வியூவில், அதை பார்த்து கெவின் ஃபேஜ் ஃபேன்ஸ் சொல்கிறாரு, கொடுத்த காசுக்குமே நடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப உண்மைதாங்க, அஞ்சு ரூபாய்க்கு நடறானா 5000 ரூபாய்க்கு நடிக்கிறா, அந்த அளவுக்கு நம்ம ஆண்ட்ரி கார்ஃபில்ட் செம்மையாக நடிக்கிறாரு. என்னது, ரேண்டம் கேரக்டர் ஆக்டிங் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் தன் யூஸ்வல். மாரல் ஃபேன்ஸ் மெஃபிஸ்டோ. அடப்பா அது ரொம்ப உண்மைதாங்க, மெஃபிஸ்டோ மெஃபிஸ்டோ மெஃபிஸ்டோன்னு சொல்லி சொல்லியே யாரை பார்த்தாலும் மெஃபிஸ்டோ மாதிரியே இருக்குது. இந்த சிவகார்த்திகேயன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பங்கு, யாரை பார்த்தாலும் யாரை பார்க்குற மாதிரியே இருக்குது பங்குன்னு, அதே மாதிரி தான் இப்போல்லாம் எவனை பார்த்தாலும் மெஃபிஸ்டோவாக இருக்குமோன்னு தோணுது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் நம்ம மனசில் பதிஞ்சு போச்சு. மாம், எருமம்மாடு மாதிரி வளர்த்துட்ட, இன்னும் கார்டன் பார்த்துட்டு இருக்க, 90 இயர்ஸ் ஓல்டு மீ. பெரிய பசங்கனா கார்டன் பார்க்கக்கூடாதுன்னு என்ன சட்டமா? அதானே, அது என்ன பெரிய பசங்க ஆடிட்டு காட்டும் பார்க்கக்கூடாது, சின்ன பசங்க மட்டும் தான் காட்டும் பார்க்கணுமா என்ன? அதான் நியாயமே இல்லைங்க. என்னடா அது, சுட்கி லட்டு தராங்க, அதை வாங்கி அப்படி இந்து மதி கொடுக்குறாரு பீம். இப்போ நம்ம காளியை கேட்பாரு, அது பீமு இந்த பொண்ணு தான் அதுவா இல்லை அந்த பொண்ணு தான் இதுவா இல்லை ரெண்டுமே சேர்ந்து அது இதுவா? நம்ம யூனஸ்ங்க பென்னு ஆஸ்மத்து, டேய் நீ வாழ்க்கையில் பண்ண ஒரே ஒருபடியான விஷயம்னா அது இதுதான்டா. அதான் எப்போ பார்த்தாலும் அழிக்கிறதுக்கு மட்டுமே ஆயத்தை உருவாக்கிட்டு இருந்த நம்ம ஆஸ்மத்து முத முறையாக ஒரு அழகான ஒரு விஷயத்தை உருவாக்குனாருனா அது யூனஸ் மட்டும்தான். இந்த சீன் என்ன கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கும், தோர் மியாலு. என்ன தம்பி என்னாச்சு, அதான் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, இந்த மியாலியை கூப்பிட்ட கொடுமைக்கு அது மட்டும் நல்லா ஃபுல் மேக்கப்போட வந்து நம்ம தோரை மாட்டி விட்டுருக்கோம். ஆனால் அது செம்ம காமெடிங்க, அந்த எபிசோட் ஃபுல்லாகவே செம்ம காமெடியாக போச்சு. டேய் என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க, எல்லா பெண்ணையும் பொண்ணாக மாற்றி வச்சுருக்கிறீங்க. ஆஹா ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு மீமரியை போட்டப்ப அதில் தமிழ்நிலை தான் வச்சுருந்தேன். நம்ம ஆம்னியஸ் பெண்ணை பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரி மாற்றி போட்டிருந்தானுங்க, அதுதான் நான் ஃபஸ்ட்டு மீம்ஸ் எடுத்து போட்டிருந்தேன். இப்போ அதோட ஒரு ப்ரோ வெர்ஷன் தான் நமக்கு கிடச்சிருக்கு, எல்லா பெஞ்சையும் பொண்ணாக மாற்றி போட்டிருக்கானுங்க. நல்ல வேலை வில்கேக்ஸை பொண்ணாக மாற்றலை, அது வரைக்கும் சந்தோஷம். இதுனுங்க ஆல்பிடோ கூட வளர்ந்துருக்காங்க, வளர்ந்த ஆல்பிடோ பொண்ணாக போட்டிருக்கானுங்க. ஆனால் எல்லாமே பார்க்குறதுக்கு அனிமே கேரக்டர்ஸ் மாதிரி இருக்காங்க. தோப்பாடுறா, நம்ம பிளாக் அடம் சசாமல் அடிக்கிறதும் நம்ம பவானி மாஸ்டர் அடிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குது, என்ன ஒரு சிங்க் பார்த்தீங்களா. அடுத்ததாக வழக்கம் போல் நம்ம மீம் ரிவ்யூ ஸ்பெஷல் ஒரு மீம் கேலண்டர், பட் இந்த தடவை நமக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேமிலி. ஸோ இதில் ஜான்வரியில் ஹாப்ஸு, ஐயோ எங்கள் எல்லா பேரும் மறந்து போச்சிங்க,
பாத்ரூம் எல்லாச்சும் பேர் மறந்து போச்சு. இருங்க அப்படியே பார்ப்போம். ஜனவரியில் ஹாப்ஸு, பிப்ரவரியில் யாரும் தெரில, மார்ச்சில் லெட்டி, ஏப்ரலில் ஷானு, மேலே பிரைனோ கானர், ஜூனில் ஐயோ நம்ம கேரக்டரோட பேர் மறந்து போச்சே, சரி விடுங்க, ஜூலையில் டாம் டொரண்டோ போடுறா, ஆகஸ்ட்டு இவன் பேர் மறந்து போச்சே, அடுத்து செப்டம்பர் தெரில, அக்டோபர் மறந்து போச்சு, நவம்பரில் நம்ம இவர் ஷா, டிசம்பரில் வந்து ஐயோ இது டாமோட தங்கச்சியாச்சே இதுவும் மறந்து போச்சு, எல்லா பேரும் மறந்து போச்சு, திரும்ப படத்தை பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு பேர் இருந்தால் மறக்காம கிளக்காமல் பண்ணி அப்புறம் யார் யார் எந்தெந்த மாதம் சொல்லி மறக்காம கிளம்பிடுங்க ஓகேவா. நமக்கு டாம் டொரட்டோ. டீச்சர் கிளாஸ் டஸ் எனி ஒன் நோஸ் எனி திங் அபவுட் மார்வல் காமிக்ஸ் யூனிவர்ஸ் மீ செப்பசைட் பிசன்ஸ் மை டைம் ஹஸ் கம். அந்த குதிரையோட ரியாக்ஷனை பார்த்தீங்களா? ஆனால் நம்ம பசங்களுக்கு யாருக்காவது மாதிரி வாய்ப்பு கிடைச்சா சும்மாவே விட மாட்டானுங்க, நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். தள்ளி போங்களே, எனக்கான டைம் வந்துருச்சு, நான் போய் யாருன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கேஜிஎஃப் படம் இன்ட்ரோ மாதிரி சுமார் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி 2008 அயன் மேன்ற படத்தில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். போகும் போகும் போகும், இப்போ வந்த வாட்டிஃப் எபிசோட் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். ஷாங்ஸி போஸ்ட் கிரெடிட் சீன். வாங் வாங் நீங்கள் எங்கே இங்கே ஃபேன்ஸ் கேட்குறாங்க, கேப்டன் மார்வல் அதை நான் சொல்கிறேன், கேப்டன் மார்வல் நீங்கள் எங்கே இங்கே ப்ரூஸ் பேனர் அதை நான் சொல்கிறேன், ப்ரூஸ் பேனர் நீங்கள் எங்கே இங்கே வாங் அதை நான் சொல்கிறேன். நம்ம ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இருங்கடா அவங்க எல்லாரும் நான் கேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம், பிகாஸ் அவர் தான் இப்போதைக்கு ஒரு டெரான வில்லன், பாப்பா இந்த அளவுக்கு கொண்டு வராங்கன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே சாங்ஸி போஸ்ட் கிரெடிட் சீனில் நான் சத்தியமாக மெய் மறந்து போயிட்டு இவங்க எல்லாரும் திரும்ப பார்த்ததில்ல, அதுவும் நம்ம ப்ரூஸ் பேனர் வர நார்மல் ஃபார்ம்ல வந்தாரா, ஒரே ஹைப்பு தான் போங்க. என்னது ஜோனதன் தோஸ்கு டோன்னோ தோஸ்கு ஒன்று, அதான் இதை பற்றி தெரியாதவங்க அமைதியாக இருப்பீங்க, ஆனால் தெரிஞ்சவங்க செம்மையாக சிரிப்பீங்க. இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ காட்டுற ஒரு மீம் கிளிப் பாட்டுறேன், அதை பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும். What is the name of Thor's hammer? Jonathan? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஆண்ட்மேன் அந்த வாஸ்ப் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம தோரோட ஹேமர் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதில் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி நீயால் நீ அப்படின்னு சொல்ல குழப்பறாங்க. ஆனால் நம்ம பவுல் ரெட் இருக்கார் இல்லையா, அவர் சிம்பிளாக பேர் வாயில் வரலன்னு ஜானத்தன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிடறாரு. ஆனால் சீரியஸாக அங்கே அவர் சொன்ன ஸ்லாங் செம்ம காமெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பயங்கர வைரல் ஆயிடுச்சு, எந்த அளவுக்கு வைரல்லாம் இதை வச்சு ஏகப்பட்ட மீம்ஸ் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்த மாதிரியே ஃபேன்ஸ் வாண்ட் டு சீ பிடிஎஸ் ஜங்குக்கின் மார்வல் மூவிஸ். டேய் அட்டுமையும் பண்ணாதீங்கடா, த வாட்சர் இன் திஸ் யூனிவர்ஸ் டெலிட் திஸ் ஷிட். அதான் இல்லை இல்லை ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையாக இருப்பேன், அதுக்கு மேலே போனால் அப்புறம் என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுன்ற மாதிரி இவனுங்க அட்டுழித்து தாங்க முடியல. நானும் பிடிஎஸ்லாம் பார்ப்பேன், பிடிஎஸ் ஃபேன் தான்டா, ஆனால் இந்த அளவுக்கு கொடுமை தாங்க முடியாதா டே, என்னால் முடியலடா, போதும்டா சாமி, இட் இஸ் டைம் டு லீவ் எர்த், ஆண்டவா இந்த உயிரை எடுத்துக்க, இதுக்கு மேலே இதெல்லாம் பார்த்து நான் உசுரோட இருக்கணும்னு ஆசை இல்லை, செஞ்சு எடுத்துக்க. என்னது வாட் டு யூ திங்க் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் டு ஓவர் பாப்புலேஷன், சப்போர்ட் யுவர் ஆர்குமெண்ட் வித் எக்ஸாம்பிள்ஸ். கீழே நம்ம தானோஸை பார்த்தீங்களா, என்கிட்ட எக்கச்சக்கமான ஆன்சர் இருக்குன்ற மாதிரி பார்க்குறாரு. அதாவது வாழ்க்கையில் நீங்கள் சில விஷயங்களை பண்ணக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம் தான் இதுவும். நம்ம தானோஸ் கிட்டே போய் இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் கேட்கவே கூடாது, கேட்டுட்டீங்க அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. இது என்ன கேர்ள்ஸ் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் ஒன் டவுன் ஜஸ்ட் ஃபார் லவ், பாய்ஸ் டெஸ்ட்ராய்ஸ் த ஹோல் யூனிவர்ஸ் ஜஸ்ட் ஃபார் லவ். அதான் இப்போயாவது புரிஞ்சுக்கங்க, பசங்களை பெஸ்ட்டாக பொண்ணுங்களை பெஸ்ட்டான்னு ரெண்டுலோமே பெஸ்ட்டு தான். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசங்களை அவ்வளோ சும்மானு சொல்லுவீங்க, அவங்களுக்காகவே இந்த மீம் ஓகேவா. அடுத்து நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, லிஸ்ட் யுவர் க்ரஷ்ஷு, ஐ எம் வார்னிங் யூ, ஐ வில் கிவ் யூ ஷாக்கு, இட்ஸ் ஓகே லிஸ்ட் இட் மை க்ரஷ் லிஸ்ட்டு. அதாவது அவருடைய க்ரஷ் லிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குமா, ஏன் க்ரஷ் லிஸ்ட்டை கேட்குற அப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லி மீமிரிவில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓப்பனாக சொல்லணும்னா இந்த ஹீரோயின் க்ரஷ்ஷு இதெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக இதோட ஒரு 3 மடங்கு பெருசாக வருங்க. ஆமாம் அந்தளவுக்கு எக்கச்சக்கமான க்ரஷ்லாம் இருக்குது, பட் அதெல்லாமே க்ரஷ் மட்டும்தான் ஓகேவா. அடுத்து இன்னொரு மீமி என்னை வச்சு ஸ்டடியிங் சீனரியோ டாப்பர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் மிடில் பெஞ்சர்ஸ், எங்கள் கடைசியாக புக்கு இங்கே தானே வச்சேன் லாஸ்ட் பெஞ்சஸ் ஹை, இது வழியாக பார்த்தா 4th dimension தெரியும். ஆனால் ஆனால் செம்ம க்ரியேட்டிவிட்டிங்க, ஆனால் இவங்களுக்கு செல்வாத ஆர்டிஸ்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ, செம்மையாக இருக்குது.
ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் ஏகப்பட்ட மீம்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இனிமேல் அடிக்கடி கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ப்ரைம் டேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெய்லியும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், அப்படி நீங்கள் வரலாம் மன்னிச்சு. ஸோ மீண்டும் சந்திப்போம், அதை சந்திப்போம். பை பை.